வணக்கம், நான் உங்கள் ரசியாக்கலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கலப்பு திருமணம், அதாவது ஒரு இந்து பையன் அல்லது கிறிஸ்துவ பொண் ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அல்லது கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சட்டம் அந்த திருமணம் செல்லுமா அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு மதத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இந்து முறைப்படியோ அல்லது கிறிஸ்துவ முறைப்படியோ, சப்போஸ் முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் முறைப்படியோ திருமணம் செஞ்சாங்கன்னா அந்த திருமணம் செல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திருமணம் செல்லாது. இந்து சட்டம் என்ன சொல்லுது? ஒரு இந்து முறைப்படி நடைபெற திருமணம் செல்லணும் அப்படின்னா அந்த ரெண்டு பேருமே பார்ட்டிஸ், கணவனும் மனைவியும் ஆணும் பெண்ணும் இந்துவாக இருக்கணும். ஸோ ஒருத்தர் இந்துவாகவும் இன்னொருத்தர் வேறு மதத்தவரும் ஆகவும் இருந்து ஒரு இந்து முறைப்படி சில கல்யாணம் பண்ணால் செல்லுமானா அந்த திருமணம் செல்லாது. அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்துவ மேரேஜுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே வந்து கிறிஸ்டினாக இருக்கணும். அப்போ அப்படி இல்லாமல் வந்து திருமணம் பண்ணாங்க, கிறிஸ்துவ முறைப்படி செய்த ஒருத்தர் கிறிஸ்துவராக இருந்துக்கிட்டு வேற ஒருத்தர் வேத ஜாதியாக இருந்துக்கிட்டு கிறிஸ்துவ முறைப்படி சில திருமணம் செய்தாங்கன்னா அந்த திருமணம் செல்லாது. அதே மாதிரி தான் முஸ்லீம்களுக்கும், முஸ்லீம்கள் பாட்டி திருமணம் முஸ்லீம் சட்டப்படி ஒரு திருமணம் செல்லணும்னா ரெண்டு பார்ட்டியுமே முஸ்லீமாக இருக்கணும். இப்போ நம்ம வழக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கலப்பு திருமணம் பண்ணும்போது மாப்பிள்ளை வீட்டு பையங்க என்ன ஜாதியோ அவங்க முறைப்பட்ட திருமணம் செய்ய சொல்ல நினைக்கிறாங்க, இல்லை இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் அதன்படி தான் சரி திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதோட லீகல் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த திருமணம் செல்லுமா அப்படின்னா செல்லாது. திருமணம் செல்லாது அப்படின்னும்போது அப்போ அவங்களுக்கு கொடுத்த குழந்தைகள் நிலை என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா குழந்தைகளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா லெஜிட்டிமேட் செயல், இல்லெஜிட்டிமேட் செயல் அப்படின்றாங்க. லெஜிட்டிமேட் செயல்னா யாருன்னா முறையாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் லெஜிட்டிமேட் செயல். இல்லெஜிட்டிமேட் செயல் அப்படின்னா என்னென்னா கல்யாணமே பண்ணாமல் குழந்தை பிறக்கிறாங்க இல்லையா, அதுங்க பேர் இல்லெஜிட்டிமேட் செயல், முறை தவறி பிறக்கிற குழந்தைகள் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்பா அம்மாவும் ஒரு தவறான முறையில் ஒரு கல்யாணம் பண்ணதுனால தன்னோட குழந்தைகளுக்கு எப்படி ஒரு கெட்ட பேர் வருது பாருங்க, முறை தவறியே பிற குழந்தை அப்படின்ற ஒரு பேர் வருது. இப்போ இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு திருமணம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல அவங்க முடிவு பண்ணிக்கணும் அதில் வருங்காலத்தில் அவங்க எப்படி வாழ போகிறாங்க. ஒரு இந்துவும் கிறிஸ்துவனும் ஒரு சேர்ந்து கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா எதிர்காலத்தில் அவங்க ஹிந்துவாக வாழ போகிறாங்களா இல்லை கிறிஸ்துவராக வாழ போகிறாங்களா, ஏதாவது ஒரு மதத்தை தான் பின்பற்ற முடியும். நான் எனக்கு வந்து எனக்கு எம்மதமும் சம்மதம் சொல்லி ரெண்டு மதத்தையும் பின்பற்றேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பேசுறதுக்கு நல்லாயிருக்கும், லைஃபுக்கு நல்லா இருக்காது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும், நான் எதிர்காலத்தில் நான் வந்து கிறிஸ்துவனாக தான் வாழ போகிறேன் அப்படின்னா ரெண்டு பேருமே கிறிஸ்துவனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு அது செல்லும். இல்லை ரெண்டு பேருமே நான் இந்துவாக வாழ போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேருமே இந்துவாக மாறி முறையாக அதுக்குண்டான கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு பண்ணுறது சாதுரியம். இல்லை ரெண்டு பேருமே நான் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்காங்க இன்னொருத்தர் வேற ஒரு ஜாதியாக இருக்காங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நாங்கள் முஸ்லீமாக இருக்க போகிறோம் அப்படி தான் வாழ போகிறோம்னா அப்போ ரெண்டு யார் மதம் மாற்று மதத்தை சார்றவங்க முஸ்லீமாக மாறிட்டு அதுக்குள்ளே கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு முஸ்லீம் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வராது, அவங்களோட குழந்தைகளும் அந்த எந்த மதத்தில் இருக்கிறாங்களோ அந்தபடிக்குள்ள சட்டங்கள் வரும், அதோட பர்சனல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, வாரிசு உரிமை மேரேஜ் சட்டம் டைவர்ஸ் எல்லாமே அவங்க என்ன பர்சனல் லாஸ் இருக்கோ அது வரும். ஸோ அது மாதிரி பண்ணுறது சாதுரியம். இல்லை இல்லை நாங்கள் வந்து ரொம்ப முன்னேற்றமான ஆளுங்க, நாங்கள் முற்போக்குவாதிகள், நாங்கள் வந்து எங்கெங்க அவங்கவுங்க மதத்தை அவங்க பின்பற்றி தான் வாழ்வோம், நாங்கள் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு தான் வாழ்வோம், அப்படி மதம்லாம் மாற மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த முறைப்படி திருமணம் செய்யணும் அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணுறாங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் அந்த மேரேஜ் படி பண்ணணும். அது வந்து இந்தியன் அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அது வந்து அந்த இதில் வந்து யார் ஒரு எனி யார் மேஜர் ஆனவங்களோ அவங்க ஜாதி மதம் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அந்த முறைப்படி திருமணம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு மாதம் டைம் கொடுத்து ரிஜிஸ்டர் மேரேஜ் அதாவது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுடைய திருமணம் முறையான திருமணம், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை முறையான குழந்தை, அப்போ உங்களுக்கு குழந்தைகளுக்கும் பிரச்சனை வராது. இப்போ வந்து ஒரு இந்து முறைப்படி ஒருத்தர் திருமணம் பண்ணார்னா அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அவங்களுடைய இந்து வாரிசு உரிமை சட்டம் மேரேஜ் சட்டம் டைவர்ஸ் சட்டம் எல்லாமே வந்து இந்து முறைப்படி தான் பண்ணி ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் பண்ணிங்கன்னா அது வந்து அவங்களுடைய என்ன ஜாதிய அதன் அடிப்படையில் நாளைக்குள்ள வாரிசு உரிமை சொத்துரிமை மேரேஜ் லாஸ் டைவர்ஸ் எல்லாமே அதுபடி அந்த சட்டப்படி வரும். அது மாதிரி தான் முஸ்லீம்களுக்கும் வரும். பட் இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா
அப்போ அவங்களுடைய வாரிசு சொத்துரிமையெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அதன்படி வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை மனதில் கொண்டு கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததிகளுக்கும் நல்ல பலனை கொடுக்குன்றதை இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது வந்து உங்களோட சட்ட அறிவு உங்களை வளர்த்துக்கிறது வந்து த நாலேஜ் இஸ் பவர். நன்றி, வணக்கம்.